ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மோடு இருக்கிறார். நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவனாய் கர்த்தர் இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்வதற்கு ஜீவிப்பதற்கு வழியை சொல்லியிருக்கிறார். எப்படி என்றாலும் வாழலாம் என்கிற இந்த உலகத்திலே தேவன் சொல்லுகிறதுபடி செய்தால் ஒரு மேன்மையான வாழ்க்கை. எல்லாரும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பாவிகள், துன்மார்க்கர்கள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள் எல்லாரும் உலகத்தில் வாழதான் செய்கிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்கிற வாழ்வு எல்லா வாழ்க்கையும் விட உன்னதமான மேன்மையான ஒரு வாழ்க்கை என்பதை நீங்கள் அறிந்து போகக்கூடாது. அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மறந்து போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மேன்மையானதை செய்கிறவர், மேலானதை செய்கிறவர். நாம் வாழ்வதற்காகவே இந்த பூமியை உண்டாக்கினார். எனவே அவர் சொல்லுவது தான், அவர் சொல்லுகிற வழியில் வாழ்வது தான் உன்னத வாழ்க்கை. அதுக்கு ஒப்பான வாழ்க்கை உலகத்தில் இல்லை என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. தேவ பிள்ளைகள் இன்றைக்கி அந்த வாழ்க்கையை அறியாதபடியினால், அந்த வாழ்க்கையை அடையாதபடியினால் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் அதை நம் உங்களுக்கு அதை அறிவிக்க சித்தம் கொண்டு என்னை இங்கே நிறுத்தியிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கவனியுங்கள், கேளுங்கள், வாழ்வடைவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:4 கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு, அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு, அவரால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உலக மக்களைப் போல அல்ல, அவர்கள் தேடுகிறதை நீங்கள் தேடினால் அது வாழ்வு அல்ல, என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள், பிழைப்பீர்கள் சொன்னால் அது வாழ்வு. ஆங்கிலத்திலே see me and live அப்படி எழுதி, லிவ், வாழ்வாய், வாழ வழி சொல்லுகிற ஆண்டவர், வாழ வழிகாட்டுகிற தேவன், என்னை தேடுங்கள். சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீத புஸ்தகம் 27:8, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். சங்கீதக்காரன் கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என்ன தேடுப்பா, என் முகத்தை தேடு, என்னை தேடு, என் முகத்தை தேடு, பாருங்க, தேடுங்கள், கண்டடைவீர்கள், நன்மைகளை கண்டடைவீர்கள், ஆசீர்வாதங்களை கண்டடைவீர்கள், உங்கள் தேவைகளெல்லாம் கண்டடைவீர்கள். தேடுதலின் பலனை, கர்த்தரை தேடுகிறவர்கள் அனுபவிக்கிற பலனை, ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். அநேகர் கர்த்தரை தேடுகிறோம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், தேடவில்லை. நீங்கள் கர்த்தரை தேடுவது உண்மையானால் உங்கள் வாழ்க்கை, இப்பொழுது நாம் வேதத்திலே தியானிக்க இருக்கிற, வாசிக்க இருக்கிற, அறிந்து கொள்ள இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாய் இருக்க வேண்டுமே. நீங்கள் தேவனை தேடுகிறீர்களா, தேவனை தேடலையா என்பதையும் அறிந்து கொள்ள முடிகிறது. சங்கீத புஸ்தகம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். கர்த்தரை தேடினால் பயமில்லாத வாழ்க்கை வாழ்வார்கள். கர்த்தரை யார் தேடுகிறார்களோ அவர்கள் பயமில்லாத வாழ்க்கை வாழ்வார்கள். இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் பயம் உண்டு. தேவனை தேடாத எல்லா மனுஷனுக்கும் பயம் உண்டு. பலவிதமான பயம், மரண பயம், வறுமை பயம், வியாதி பயம், மனுஷ பயம், பல பயத்தில் வேதனையோடு கூட தான் வாழ்வார்கள், வாழ்கிறார்கள். இது உண்மையிலும் உண்மையாயிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் பயம் இல்லாமல் இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே பயமே இல்லையா? மரண பயத்துக்கும் நம்மனை நீங்களாக்கும்படியாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தாரே. மரணத்தை குறித்தும் கூட அவரை தேடுகிற பிள்ளைகள் பயப்படாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது. ஆண்டவர் சொல்லுகிறாரே, சொல்லுகிறது மனுஷன் அல்ல, தேவாதி தேவன். வார்த்தையை ஒருவனும் பொய்யாக்க முடியாது. உடைய வார்த்தை மெய். பயமில்லாத வாழ்க்கை வாழ
எல்லாரும் போல பயத்தோடு வேதனையோடு, பயம் இருக்கிற இடத்துல வேதனை இருக்கும், நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஒன்று இருக்காது. இந்த பயமில்லாத வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் வேதத்தில் அடிக்கடி சொன்ன வார்த்தை, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். தேவனை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமே, தேவனை தேடுகிற காரியத்தில் உண்மையாக இருக்கிற தேவனுடைய ஜனங்கள், ஊழியக்காரர்கள் மாத்திரமே இந்த பூமியில் வாழ்நாள் பூராவும் பயமே இல்லாமல் இருப்பார்கள். வீணான பயங்கள், தேவையில்லாத பயங்கள், எதற்கு பயப்படணுமோ அதற்கு மாத்திரம்தான் அவர்கள் பயப்படுவார்கள். எதை கனம் பண்ண வேண்டுமோ அதை மாத்திரம்தான் கனம் பண்ணுவார்கள். மற்ற எந்த காரணத்தை கொண்டும் அவர்களை பயமுறுத்த முடியாது, பயமுறுத்த முடியவே முடியாது. இதற்கு தேவனுடைய ஊழியக்காரனாய் நானும் சாட்சியாக இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை உண்மை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை தேடுங்கள். தேவனை தேடுவது என்று சொன்னால் அவரை விசுவாசிப்பது, அவரை நம்புவது, அவரை நாடி அவரோடு வாழ்வது, அவரை நினைப்பது, தேடுவது. தேடுங்கள். பயமில்லாத வாழ்க்கை வாழ்வாய் மகளே, மகனே. இன்றைக்கு கொரோனாவால் ஒவ்வொருத்தரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த வாதைக்கு பயப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது யாருக்கு வரும், எப்படி வரும், எது நாள் வரும், யா என்று பயப்படுகிறார்கள். ஆனால் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு வரவே வராது. வாதைக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அநேக ஊழியக்காரர்கள் மறித்து விட்டார்களே பாஸ்டர், அநேக விசுவாசிகள் மறித்து விட்டார்களே பாஸ்டர். நான் சொல்லுவேன், இந்த வார்த்தைக்கு அவர்கள் உண்மை இல்லை, இந்த வாசனத்துக்கு அவர்கள் உண்மை இல்லை. அவர்கள் எதையோ தேடி இருக்கிறார்கள், அவர்கள் எதையோ பணத்தையோ புகழையோ தேடி இருக்கிறார்கள். என்னிடத்தில் ஒருவர் சொன்னார், ஒரு ஊழியக்காரர் மறித்து போனார், பல கோடிக்கு அவருக்கு சொத்து இருக்கிறதா, அவர் எதை தேடினார் பாருங்கள், கர்த்தரை தேடுங்கள், பிழைப்பீர்கள், பயமில்லாமல் வாழ்வீர்கள், பயமில்லாமல் வாழ்வீர்கள். இரண்டாவதாக அதே சங்கீத பகுதியில் 10 வசனத்தை வாசிக்கிறோம், 34:10, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. என் மக்களே, உங்களுக்கு தெரிந்த வார்த்தை, இதில் பாடலாம் கூட பாடுகிறோம், பாடிக்கொண்டே இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு தேவையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஊழியர்களே, விசுவாசிகளே. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு தேவை என்னும் பூர்த்தி படப்படவில்லை, எவ்வளவு தேவை என்னும் நிறைவாகவில்லை, எவ்வளவு தேடியை நீங்கள் கண்டடையவில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை தேடு, ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வார்த்தை பொய்யா உண்மையா, இதை பொய்யாக்க ஒருவரால் முடியாது. கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும், ஒரு நன்மையும் குறைவுபடாது. யோபு 5:24 வாசிக்கிறோம், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவையும் காண மாட்டீர். ஏங்க இந்த வசனத்தை பற்றி நீங்கள் தியானிக்காமல் போயிட்டீங்க, நம்பாமல் போயிட்டீங்க, விசுவாசம் இல்லாமல் போயிட்டீங்க? குறைவோடு வாழ்கிற மக்களே, பிரச்சனையோடு வாழ்கிற மக்களே, பயத்தோடு வாழும் மக்களே, உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உன் பயத்தை போக்க, உன் குறைவை நீக்க ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு உங்களை கர்சனை உள்ள தெய்வம், எவ்வளவு உங்களை காண்கிற தெய்வம், எவ்வளவு உங்களை கவனிக்கிற ஆண்டவர். காலத்தை பயன்படுத்துங்கள், உங்களுடைய வார்த்தையை நம்புங்கள், அவர் சொன்னதை செய்யுங்கள். அவர் சொல்லுக்கு மாறாக நீங்கள் எதையோ தேடினதினால், எதையோ நாடினதினால், எதையோ நம்பினதினால், எதையோ சார்ந்து கொண்டதினால் உங்கள் வாழ்க்கையில் பயத்தோடு வாழ்கிறீர்கள், குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் குறைவு நிறைவாகவில்லை. இனி வரும் நாட்களில் நீங்கள் பயமில்லாதிருக்கவும், குறைவே இல்லாத நிறைவான திருப்தியான வாழ்க்கை வாழும்படியாக தேவன் உன்னோடு உங்களோடு
பேசுகிறார் என்பதை நம்புவாயாக, விசுவாசிப்பாயாக. எனவே கர்த்தரை தேடுங்கள் பிரியமானவர்களே. மூன்றாவதாக, கர்த்தரை தேடும் பொழுது தேவனுடைய கோபத்துக்கு நீங்கள் நீங்களாக்கப்படுவீர்கள், மறைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய கோபத்துக்கு நம்மை ஒருவராலும் நீங்களாக்க முடியாது. கர்த்தருடைய கோபத்துக்கு முன்னாக நிற்பவன் யார்? நாகும் 1:6 வாசிக்கிறோம். தேவனுடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கர கோபத்திலே தரித்திருப்பவன் யார்? அவருடைய ஒரு நிமிஷம், கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிஷ கோபத்தில் என்னெல்லாமோ நடந்து போகும். அவருடைய கோபத்தை எதாலும் தடுக்க முடியாது. எனவே தேவன் இன்றைக்கு கோபம் கொண்டு, கோபத்தி நிமித்தம், ஜனங்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், அநியாயங்கள் நிமித்தம் கோபம் கொண்டு தேசத்திலே அவர் நீதியை, நியாயத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நீதியை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார், நீதி செய்து கொண்டிருக்கிறார், அக்கிரமத்தை, அநியாயத்தை, துன்மார்க்கத்தை அழித்து கொண்டிருக்கிறார். பாவிகளை இரட்சிப்படைய முடியாக, அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள் மனம் திரும்பும்படியாக தேவனுடைய கோபம் வெளிப்பட்டிருக்கிறது. இதை காண்கிற, இதை கேட்கிற அநேகர் மனம் திரும்புகிறார்கள். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, தங்கள் அக்கிரமக்காரியங்களை விட்டு, தங்கள் பாவக்காரியங்களை விட்டு, தங்கள் துன்மார்க்கத்தை விட்டு மக்கள் மனம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் மனம் திரும்ப வேண்டியது அவசியமானால் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். மனம் திரும்ப அவசியமில்லாத நீதிமான்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் மேல் தேவ கோபம் வராது. மனம் திரும்ப அவசியமாயிருப்பயமானால் தேவ கோபத்துக்கு உங்களை தப்புவிக்க ஒருவரால் முடியாது. எனவே நீங்கள் கர்த்தரை தேடினால் அவருடைய கோபத்துக்கு நீங்களாக்கப்படுவீர்கள். வாசிக்கிறோம் செப்பனியார் 2:3, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது அவருடைய கோபத்துக்கு நீங்கள் மறைக்கப்படுவீர்கள் என்று செப்பனியா 2:3 எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 13:1-12 வாசிக்கிறோம். பாவத்து நிமித்தம் உலகத்தார் அனைவரையும், அக்கிரமத்து நிமித்தமும் துன்மார்க்கரை நான் தண்டித்து அகங்காரின் பெருமையை ஒழிய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிள்ளைகளே, எனவே கர்த்தரை தேடினால் நீங்கள் பயமில்லாத வாழ்க்கை வாழ்வீர்கள், ஒரு நன்மையும் குறைவில்லாத வாழ்க்கை வாழ்வீர்கள். ஒரு நன்மையும், பாருங்க, பணம் இருக்கும், சுகம் இருக்காது, சுகம் இருக்கும், பணம் இருக்காது, படிப்பு இருக்கும், வேலை இருக்காது, வேலை இருக்கும், அது இருக்காது, இது இருக்காது, இப்படி நிறைய குறைவோடு தான் இன்னைக்கு நிறைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைவானது, திருப்தியானது, ஒரு நன்மையும், பாருங்க வசனம் சொல்லுது, ஒரு நன்மையும். ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் நன்மைகள் அவசியமோ, என்னெல்லாம் தேவையோ, அவைகள் எல்லாம் சந்திக்கப்படணுமானால் உங்கள் உழைப்பு போதாது, உங்கள் திறமை போதாது, உங்கள் வசதி போதாது, உங்களுடைய பிரயாசம் போதாது. தேவனை தேடும் பொழுது அது நிறைவாகும் என்பதை இன்றைக்கு திட்டவட்டமாய் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நிறைவாகவில்லை என்றால் உண்மைதானே? இதுவரைக்கும் உங்கள் நன்மைகள் பூர்த்திப்படவிட்டால் உண்மைதானே? எனவே தேவனை தேடுகிற காரியங்களிலே நீங்கள் உண்மையற்றிருக்கிறீர்கள். தேவனை தேடுங்கள், தேவனை விசுவாசியுங்கள், தேவனை நம்புங்கள், தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை நினையுங்கள். ஒரு நன்மையும் குறைபடாது. தேவனுடைய கோபத்துக்கும் நீங்களாக்கப்படுவீர்கள் என்பதற்கு சந்தேகமே இல்லை பிரியமானவர்களே. அருமையுடைய பிள்ளைகளே, துன்மார்க்கருடைய வாழ்வை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் துன்மார்க்கரா, இல்லை தேவனை தேடுகிற நீதிமான்களா, தேவனுக்கு பயந்து நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வசதி வாய்ப்பை வைத்து அநேகர் தங்களை தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக எண்ணி ஏமாந்து போகிற காலமாக இருக்கிறது. துன்மார்க்கரின் வாழ்வு ஒரு பொய்யான வாழ்வு, ஒரு புல்லை போன்ற வாழ்வு. வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, 73 சங்கீதம் 3 வசனம் முதல்,
துன்மார்க்கின் வாழ்வை நான் காண்கையில் அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். வீம்புக்காரன் துன்மார்க்கிட்ட வீம்பு இருக்குமா? வீம்புக்காராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். பிறர்கள் பொறாமைப்படும்படியாக வாழ்வார்களாம். ஹலோ, இது யாரு? துன்மார்க்கன். தேவனுக்கு பயப்படாதவர்கள், தேவனை தேடாதவர்கள், தேவனை நம்பாதவர்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு போவார்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு போக்குவரத்து செய்கிற துன்மார்க்கர், ஞாயிற்று ஆலயத்துக்கு போகிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனை தொழுது கொள்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறவர்கள், இவருக்கு ஆண்டவர் என்ன பெயர் வச்சிருக்காரு? துன்மார்க்கர். கர்த்தரை நம்பாதவர்கள், பணம் பதவியில் நம்பிக்கை வைத்து தங்கள் சுய புத்தியில் சொந்த புத்தியில் வாழ்வார்கள். தேவனத்தில் ஆலோசனை கேட்க மாட்டாங்க, தேவனை நம்ப மாட்டாங்க, தேவனை சார்ந்திருக்க மாட்டாங்க. ஆள் பலம், பணபலம், மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, ஒரு பிரச்சனையுமே இருக்காதாம். நல்லா எழுதி வச்சிருக்கிறாரு, ஒரு இடுக்கண்ணும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா ஆண்டவர் கொழுக்க வைப்பார். ஆமா, மனுஷர் அடையும் உபாதி அடையார்கள். எல்லா மனுஷனுக்கும் வருகிற சில பாடு பிரச்சனை கூட அவங்களுக்கு என்ன செய்யாதான்? துன்மார்க்கனுக்கு வர்றான். அப்புறம் எப்படிங்க அவன் ஆண்டவனை தேடுவான்? அவன் சொல்லுவான், கடவுள் என்கிட்ட தான் இருக்கிறாரு, நான் கடவுளுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறேன். அங்க வாசிக்கிறோம், அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. ஏழாம் வசனம் நீங்க வாசித்து பாருங்க, மூணுலேருந்து வரிசையை வாசி. அவர்கள் நினைப்பது, நான் நினைச்சேன் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டான், நீ ஆண்டவன் மேலே சொல்லுவாங்க. நான் நினைச்சேன், நான் கேட்டேன், அவர்கள் விரும்புவதிலும் அதிகமாய் அவங்களுக்கு எல்லாம் சாதகமாய் நடைபெறுகிறது. வாசிக்கிறோம், ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். சுருக்கமாக ஒரு நாலு முக்கிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அவங்களுக்கு மனுஷனுக்கு எல்லா மனுஷனுக்கும் வருகிற சில கஷ்டம் கூட அவங்களுக்கு வராதான், அவங்களுக்கு இடுக்கண்களே இல்லையா, மரண பரிந்து சாகிற வரைக்கும் அவர்கள் அதிகமாய், அவர்கள் விரும்புவதை விட அதிகமாய் அவங்களுக்கு எல்லாமே நடக்குதான், நல்லதாக நடக்குதான். ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்களாம், இவர்கள் புள்ளை போல செழித்து பசு பூண்டை போல திடீர்னு அழிஞ்சு போவோம். துன்மார்க்கனை பற்றி நிறைய விதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நான் அவனை தேடினேன், அவன் இருந்த இடம் கூட இல்லை. எப்போ அவனுக்கு அழிவு வரும்? புல் தலைச்சா மாடு மேயிற மாதிரி, புல் தலைக்கிறது அறுவடைக்கு தான், உடனே வந்து அறுத்துருவாங்க. அதே போல் துன்மார்க்கனுடைய வாழ்வு நீடித்திருக்காது, அது அழிந்து போகும், பாதிலே முடிந்து போகும். அந்த வாழ்வை பார்த்து நீ ஏமாந்துடாதே. ரெண்டாவது, அக்கிரமக்காரரின் வாழ்வை குறித்து வேதத்திலே திட்டவட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 92:7 அக்கிரமக்காரர்கள் செழிக்கும் பொழுது அது அழிவுக்கு ஏதுவானது. அக்கிரமக்காரன் எவ்வளவு செழிக்கிறானோ, எவ்வளவு வசதியாக வர்றானோ, சீக்கிரமாக அழிந்து போவானே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய ஆயுசு காலங்கள் குறுகின்றது. பாவிகளின் வாழ்க்கை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 65:20 100 பாவியோ சபிக்கப்பட்டவன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், கடந்த காலங்களில் சிலரை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனை அறியாத மக்களாக இருப்பார்கள். 80, 90, 100 ஆட்கள் இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். நான் நினைப்பேன், பலத்தின் மீதினால் 80 இதையும் தாண்டி இவர்கள் வாழ்கிறார்களே. வேதம் படித்தவரான் தெரியும், அவன் எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? சாப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாவியின் வாழ்க்கை சாபத்தினால் நிறைந்த வாழ்க்கை. அவன் 100 கூட இருக்கட்டும், அது சாபத்தீடான வாழ்க்கை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சாபம் இருக்கிற இடத்துல என்னங்க இருக்கும்? சாபம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் ஒன்று இருக்காது. ஒரு பொய்யான வாழ்க்கையை, ஒரு செத்த வாழ்க்கை வாழ்கிறவர் தான் பாவிகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் தேவனுக்கு பயந்து நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய, தேவனை தேடுங்கள் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நித்தமும் அவரை தேடுகிற, அவருடைய சமூகத்தை நாடுகிற, அவரை சார்ந்து வாழுகிற, அவரை நம்பி வாழ்கிற மக்களோ செழித்திருப்பார்கள், நன்றாயிருப்பார்கள், நன்றாயிருப்பார்கள், மேன்மையாயிருப்பார்கள், கொடுத்து
ஒத்து வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒரு நன்மை குறைபடாத வாழ்க்கை வாழ்வார்கள். பயமே இல்லாத வாழ்க்கை வாழ்வார்கள். அது மட்டும் அல்ல, இன்னும் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 4:4, கர்த்தரை தேடுகிற நீங்கள் கர்த்தரை தேடுங்கள் என்று சொன்ன வார்த்தையிலே இன்னும் சில அர்த்தங்கள் உள்ளது. உங்கள் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுவது என்று சொன்னால் ஜெபிப்பது மட்டுமல்ல, கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவது அல்ல, அவரில் நிலைத்திருப்பது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, அவரை நம்புவது, அவரை விசுவாசிப்பது, அவருக்கு பயந்து தீமை விட்டு விலகுவது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவருடைய கட்டளை உங்கள் இருதயம் என்று சொல்கிறார். உங்கள் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை, வசனம், உபதேசம் காக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆராதனைக்கு வருகிற நீங்கள், இன்றைக்கு பிரசங்கம் என்னென்னு கேட்டால் இப்போ உங்களுக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ன பிரசங்கம் கேட்டீங்க, தலைப்பு என்ன, பிரசங்க வாக்கியம் என்ன, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது, மறந்து போகிறீர்கள், ஏதோ கேட்கிறீர்கள், ஏதோ கேட்கணும், அவ்வளவுதான். கை கொள்வதற்காக கேட்பது கிடையாது, கடைபிடிப்பதற்காக கேட்பது கிடையாது, அதன்படி நடப்பதற்காக கேட்பது கிடையாது. அந்த வாஞ்சை விருப்பம் இல்லாதபடினாலே நீங்கள் கேட்கிற காரியங்கள் உங்களுக்கு மறந்து போய் கொண்டிருக்கிறது, மறந்து விட்டது என்று சொல்கிறீர்கள். இது பெரிய அக்கிரமம், இது பெரிய பாவம். இந்த பாவத்துக்கு உட்படாதபடிக்கு நீங்களுடைய வசனத்தை கேட்கிறளாய் மாத்திரமல்ல, அதை கைக்குளிர்களாய் மாறுங்கள், கைக்குளிர்களாய் மாறுங்கள். நீங்கள் வாழ்வீர்கள், உங்கள் குடும்பம் வாழும், செழிக்கும், தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வந்து பலிக்கும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 7:2 நாம் வாசிக்கிறோம். 7:2, என் கட்டளைகளையும் என் போதனைகளையும் உங்கள் கண்மணி போல காத்துக்கொள்ளுங்கள். நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த கண்மணியை காப்பது போல தேவனுடைய கட்டளைகளை, உபதேசங்களை, பிரசங்கத்தை, தேவனுடைய வார்த்தையை தான் நாங்கள் உபதேசிக்கிறோம், தேவனுடைய வசனத்தை தான் நாங்கள் உபதேசிக்கிறோம். இதான் உபதேசம், இதான் பிரசங்கம், இதான் அப்போஸ்தல உபதேசம், இதான் கிறிஸ்துவின் உபதேசம். இயேசு நல்ல போதகர், அவரால் அனுப்பப்பட்ட, அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்களும் போதகரே. இந்த போதகருடைய போதகத்தை நீங்கள் கண்மணி போல உங்கள் இதயத்தில் காத்து கொண்டால் பிழைப்பீர்கள். எளிதான வாழ்க்கை, எளிதான வழி பாருங்க. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவானது. இன்னைக்கு பிழைக்க வழி தெரியாம எவ்வளவு மக்கள் வேதனையோடு வாழ வழி தெரியலையே, தற்கொலை பண்ணி சாகிறார்கள். என் ஆண்டவர் சொன்ன, என்னை தேடு, என் கட்டளைகளை கை கொள், என் வசனத்தின்படி நட, என் உபதேசத்தை காத்துக்கொள், பிழைப்பாய், வாழ்வாய். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர், எல்லா ஜீவன்களுக்கும், காட்டு மிருகங்கள், பறவைகள், எவ்வளவு உயிர் பிராணிகள் செத்தா போகுது. தேவன் படி அளக்கிறார், கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கடல் வாழ் இனங்களுக்கும் உயிரினங்களுக்கும் அவர்தான் ஆகாரம் கொடுக்கிறாராம். அவர் கொடுக்க அவர் வாங்கிக் கொள்ளும், அவர் தன் கையை மூடிக்கொள்ள மாண்டு மண்ணுக்கு திரும்பும். உன்னை பிழைக்க வைக்க என் தேவனால் கூடும். தேவனுடைய பிள்ளைகளே, 600,000 புருஷர்கள், ஏராளமான பிள்ளைகள், மனைவிமார்கள், 40 வருஷம் வனாந்தரத்தில் என் தேவன் அவர்களுக்கு படி அளந்தார், அருமையான போஜனம் கொடுத்தார், வாழ வைத்தாரே. ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, ஒரு வேலை செய்யாமல் உங்களை பிழைப்பூட்டின தேவன். மகளே, உன்னை உன் குடும்பத்தை பிழைப்பூட்ட முடியுமா முடியாதா, இன்றைக்கு நம்பு,
சோர்ந்து போயிருக்கிறாயே, மனம் தளர்ந்து போயிருக்கிறாயே, எப்படி வாழ்வதுன்னு வழி தெரியாமல் இருக்கிறாயே, உலகத்தில் நடக்கிற பிரச்சனை நிமித்தம் வாழவே முடியாது என்று முடிவெடுக்காதே. உன் தேவன் இருக்கிறார். இதுவரைக்கும் நீ வாழ்ந்தது வாழ்க்கை அல்ல, ஒரு மகிமையான வாழ்க்கையை, ஒரு மேன்மையான வாழ்க்கையை, ஒரு செழிப்பான வாழ்க்கையை, ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை அற்பமாய் எண்ணாதவர், உன்னை அழைத்தவர் தெரிந்து கொண்டவர், உன்னை அற்பமாய் எண்ணாதவர், உன்னை ஒருபோதும் மறக்காதவர், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர், உன்னை பிழைக்க வைக்க உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அங்கே வாசிக்கிறோம், எனவே தேவனுடைய கட்டளை கற்பனைகளை கண்மணி போல காத்துக்கொள்ள வேண்டும். இதில் தான் நீங்கள் அநேகர் தப்பு பண்ணுறீங்க. வசனங்களை மனசில் தெரியாது, உபதேசம் தெரியாது, போதனை தெரியாது, மறந்து போகிறீர்கள். கண்மணி போல காத்துக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஆண்டவர் சொன்னாரே, மத்தியின் சுவிசேஷம் 4:4, மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, என் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் ஜீவிப்பான், பிழைப்பான், வாழ்வான் என்று எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கும், தேவனுடைய சத்தம் உங்களை வாழ வைக்கும், தேவனுடைய வசனம் நீதி நியாயங்கள் உங்களை செழிப்பாய் வாழ வைக்கும். இதே போல எந்த செல்வந்தனும் எந்த அதிகாரிகளும் யாரும் வாழவே முடியாது. பயமில்லாத வாழ்க்கை, ஒரு நன்மை குறைவில்லாத வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, அநேகர் கனமணுகிற வாழ்க்கை, உங்களுக்கு கனமும் மகிமையும் தேடி வரும். உங்களை கனமண்ணுவார்கள். நீங்கள் பிறரை வாழ வைக்கிறவர்களாயிருப்பீர்கள், பிறருக்கு உதவி செய்வர்களாயிருப்பீர்கள், கடன் வாங்க மாட்டீர்கள், கடன் கொடுப்பீர்கள், உங்களில் ஒரு நன்மை குறைபடாது, மலடில்லாது இருப்பீர்கள். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் பெருகுவீர்கள், உங்கள் மகிமையும் மேன்மையும் பெருகும். இந்த மகிமையான வாழ்க்கை வாழ கர்த்தரை தேடுங்கள், அவருடைய நீதி நியாயங்களை கை கொள்ளுங்கள், பாக்கியமான வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆமீன். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, அன்பின் தேவனாய் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு அநேகர் பிழைக்க வழி தெரியலையே, நான் எப்படி பிழைப்பேன் என்று சொல்லி பலவிதமான சூழ்நிலையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக, உம்முடைய ஊழியக்காரர்களுக்காக, உம்முடைய ஜனத்துக்காக காண்கிற தேவன் ஆண்டவரே, அவருடைய குறைகளை தடைகளை அறிந்து கொள்ள பேசுகிறீர் ஆண்டவரே. அவர்கள் உண்மை தேடாததினாலே, உண்மை நம்பாததினாலே, உம்முடைய வசனங்களை கீழ்ப்படியாதபடினாலே, உம்முடைய உபதேசங்களை காத்துக்கொள்ளாதபடினாலே அவர்கள் மேன்மையாய் பிழைக்க முடியவில்லை, மேன்மையான வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு உலக மக்களைப் போல அவர்கள் பாடுகளுக்குள் இருக்கிறார்கள். என்னை தேடு, என்னை நம்பு, என்னை நாடு, என்னை விசுவாசி, என் கட்டளை கைக்கொள், என் உபதேசம் உண்மையாரு, நான் உன்னை பிழைக்க வைப்பேன் என்று சொன்னிறாண்டவரே. வசனம் கேட்ட மக்கள் விசுவாசிப்பவர்களாக, நம்புவார்களாக, இதுவரைக்கும் வாழாத ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்களாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர்களோடு கூட இருந்து உங்களை பிழைக்க பண்ணுவாராக. ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவன் நம்மோடு இம்மானுவே, தேவன் நம்மோடு இம்மானுவே, தேவன் நம்மோடு. இரவிலே அக்கினி ஸ்தம்பமா, பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா, செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய், செல்லும்